கையால் அடுத்தவனை காலி பண்ணுறதுக்கு தொடங்கினானாலே என்ன அர்த்தம்னா ஸ்டாரை சிதைக்க பார்க்குறான். ஏன்னா ஸ்டாரை மறைச்சிட்டா ஞானிகள் என்ன செஞ்சிருவாங்க, திணறிடுவாங்க. ஆனால் தேவன் எப்போவுமே ஸ்டாரை தான் காட்டுறாரு. ஸ்டாரப்பா, இன்னைக்கு நீ ஸ்டாரை பார்த்தா நாளைக்கு நீ என்ன பார்ப்ப. வாசிப்போம் வந்து ஒரே ஒரு விஷயம், பிலிப்பியர் 2:14. எல்லாமே நீர்தானே, உடலும் உள்ளமெல்லாம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு. எல்லாம் சொல்லுங்க, ஜீவ வசனத்தை சொல்லுங்க, பிடித்து கொண்டு. உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், கை தட்டுங்க. நீங்க தான் சுடர், நீங்க தான் சுடர், நீங்க தான் சுடர். நீங்க யாரு, நீங்க யாரு, நீங்க யாரு? இந்த உலகத்திலே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல உங்களை பிரகாசிக்க வைப்பதற்கு தேவன் விரும்புகிறார். உன் வாழ்க்கை சுடரை போல பிரகாசிக்கணும், அது உன் மேல விழுந்த கடமை. உன் வாழ்க்கை ஸ்டாரா ஜொலிக்கும். எந்த அளவு உங்க வாழ்க்கையை நீங்க கேர் எடுத்து, ஆண்டவரே என் வாழ்க்கை ஒரு அந்த ஆசீர்வாதத்துக்கு சாட்சியான வாழ்க்கை, ஐஸ்வர்யத்துக்கு சாட்சியான வாழ்க்கை, ஆரோக்கியத்துக்கு சாட்சியான வாழ்க்கை, எப்படி ஆண்டவரே நான் சாட்சியாக இருக்கிற நானே என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் இருக்க முடியும்? ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் மறுரூபத்துக்கு சாட்சியான ஒரு மனுஷன், மாற்றங்களுக்கு சாட்சியானவன், தேவனுடைய வல்லமையினால் உருமாற்றம் பண்ணப்படுகிறதுக்கு சாட்சியானவன், எல்லாத்துலேயுமே நான் ஒரு விட்னஸாக மாறப்போகிறேன். நம்ம ஒரு விட்னஸாக மாறுகிறோம். அப்போ நம்ம விட்னஸாக மாறும்போது நீங்கள் சொல்லாமலே சொல்லுங்க, சொல்லாமலே சொல்லுங்க. அது சிம்மப்பட்டா நான் நல்ல பாடலான்ட்ட சொல்லாமல் அப்படி பண்ண சொல்லாமலே ஜனங்கள் பின்னாடி வர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் பாட்டு இந்த ரிப்பேன் வீங்கலப்பா, யார் பாவேன் தாரந்தண்டான் பேக் பைப்பர் அவன் ஏதோ ஒன்று அந்த இதெல்லாம் ரிப்பேன் வீங்கல் தானே, அந்த எலியெல்லாம் பிடிக்கிறதுக்கு அவன் என்ன செய்வான், எலியெல்லாம் பிடிக்கிறதுக்கு அவனை கூப்பிடாங்க. அவன் வந்து ஒரு டியூனில் பண்ணும், எலியெல்லாம் வந்துடும். அப்புறம் கொடுக்குற காசை கொடுக்காம வழக்கம் போல் என்ன செஞ்சுட்டாங்க, அப்படி டக்குன்னு கழட்டி விட்டாங்க. என்ன சார் அட்வான்ஸ் கொடுத்துட்டு நான் இவ்வளோ எலியெல்லாம் கொண்டு போயிட்டேன், ஊரில் இருக்க எலியெல்லாம் நீங்கள் வந்து எலியை பிடிக்க சொல்லிட்டீங்க, நீங்கள் காசு தரலன்னா அவ்வளோதான் ஏன் தர முடியும், போயா எலி தொல்லை தீந்துருச்சுனாலும். உன்னை அடுத்து எனக்கு ஒரு டியூன் தெரியுதான்ற நீ நினச்ச, இப்போ இன்னொரு டியூனை கேளுந்தே டான் டான் வாசி பார்த்தாரு. சின்ன பிள்ளைகள்லாம் பின்னாடியே வந்துடும், என் பாட்டுக்கு ஊரில் இருக்க பிள்ளைகள்லாம் கடத்தி கொண்டு போய் வேறு இடத்துல வச்சு கதை பூட்டிடான். மீதி அட்வான்ஸை கொடுத்தா பிள்ளைய ஒரு ரெண்டாண்டுவா. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கை தான் ஜனங்களை கவர்கிறது. நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீர்தானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீர்தானே. அப்படியே மெருகூட்ட 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 திரும்பி பார்ப்பீங்க, ஒரு திரள் கூட்டம் உங்களுக்கு பின்னாடி நிற்கும். ஸோ உங்கள் லைஃபை நீங்கள் அசால்ட் விடக்கூடாது. பெந்தேகோஸ்தே கடந்த கால பெந்தேகோஸ்தே என்ன செஞ்சிருச்சு, நீ முக்கியம் இல்லை, நீ முக்கியம் இல்லை, உன் சரீரம் வியாதியாக இருந்தால் முக்கியம் இல்லை, உன்னுடைய வாழ்க்கை வியாதியாக இருந்தால் முக்கியம் இல்லை, நீ நகை போடுறது முக்கியம் இல்லை, இப்படி சொல்லி சொல்லி தேவனுடைய ஆலயத்தை செதைச்சு வச்சுட்டாங்க. அதனால் ரசிக்கப்படுவோன்னு நினைக்கிறவங்க கூட உன்னை பார்த்த உடனே மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆயிடுறான். இந்த அம்மாவா நிறையா பேர், ஒரு உண்மையை சொல்கிறேன், கசப்பான உண்மையை, ரட்சிக்கப்படலான்னு விரும்புகிறவங்க கூட நிறைய பேர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது காரணம் ரட்சிக்கப்பட்ட சில கிறிஸ்தவர்களை பார்த்து தான். ஸ்டாரு கொஞ்சம் விலகிருச்சுன்னா ஜனங்கள் என்ன செஞ்சுருவாங்க, விலகிடுவாங்க, விலகி போய் ஏறதுட்ட நின்றுவாங்க. யார்கிட்ட சொல்லக்கூடாதோ அவன்கிட்ட போய் சொல்லிடுவாங்க, எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சிருவாங்க. அதனால தான் ஊழியக்காரன் என்கிற ஸ்டாரை அசிங்கப்படுத்துறதுக்கு, அவனை கேவலப்படுத்துறதுக்கு சில சேனலே தொடங்கி செய்கிற வேலை என்னென்னா ஊழியக்காரனை ஃபுல்லாக அசிங்கப்படுத்துறது. ஏன் தெரியுமா, ஸ்டாரை செதைச்சிட்டா ஜனங்களை செதறடிச்சிடலாம், மெய்ப்பனை வெட்டிட்டா மந்தை செதறும். அவன் சேனல் ஊழியக்காரனை காலி பண்ணுறது நோக்கமாக இருந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தே ஆர் டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் ஹெல்.
அவர்கள் நரகத்தின் நேரடி விற்பனையாளர்கள். அவர்கள் வேலை ஊழியக்காரன் என்கிற ஸ்டாரை ஃபுல்லாக செதைச்சிட்டு அப்போ ஜனங்கள் என்ன செய்வாங்க, அவன் பின்பற்றி போன விரவு மோசமானவரா அப்படின்னு சொல்லிட்டு நேராக எங்கே போவான், சினிமா தேட்டருக்கு போவான். அதுதானடா உன்னுடைய நோக்கமே அதுதானே ஐயா, நான் அப்படி செய்யலை. அப்போ உனக்கு தெரியாமல் நீ எதை செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ ரசிக்கப்பட்டுரு. சேனலை அடுத்தவனை காலி பண்ணுறதுக்குன்னு தொடங்கினாலே என்ன அர்த்தம்னா, ஸ்டாரை சிதைக்க பார்க்குறான். ஏன்னா ஸ்டாரை மறைச்சிட்டா ஞானிகள் என்ன செஞ்சிருவாங்க, திணறிடுவாங்க. ஆனால் தேவன் எப்போவுமே ஸ்டாரை தான் காட்டுறாரு. ஸ்டாரப்பா, இன்னைக்கு நீ ஸ்டாரை பார்த்தா நாளைக்கு நீ என்ன பார்ப்ப, அதுதான் பைபிள் சொல்லுது. ஏழு நட்சத்திரங்களையும் தன்னுடைய கரங்களில் ஏந்தி கொண்டிருக்கிறவர் வெளிப்படுத்த சொல்லுது. நட்சத்திரத்தை கையில் ஏழுந்திருக்கிறானா, ஏழு நட்சத்திரம். அப்போ யோவான் சொல்கிறான், அந்த நட்சத்திரத்துக்கு என்ன அர்த்தம் ஆண்டவரே? கர்த்தர் சொல்கிறாரு, அந்த ஏழு விளக்கு தண்டும் ஏழு சபை, அந்த ஏழு நட்சத்திரமும் என்னுடைய ஏழு சபை தூதர்கள் தான். கைத்தட்டு, நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீர்தானே, உடலும் உள்ளமெல்லாம்